Hi friends, welcome to my channel. In the video, we will talk about a new SBI ATM card. How to activate the PIN number? How to set the PIN number? Activate பண்ணும்போது அக்கவுண்ட் நம்பரும் ஃபோன் நம்பரும் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க SBI ATM கார்டு வச்சிருக்கீங்கன்னா SBI ATM மெஷின்ல மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ATM கார்டை ATM மெஷின்ல இன்சர்ட் பண்ணலாம் இன்சர்ட் பண்ண அப்புறமா ஸ்கிரீன்ல ப்ளீஸ் டு நாட் ரிமூவ் யுவர் சிப் கார்டுன்னு வரும் அதாவது processing முடிற வரைக்கும் கார்டை வந்து வெளிய எடுக்க கூடாது. சில ATM மெஷின்ல பாத்தீங்கன்னா கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு வெளிய எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து please select language னு வரும். இதுல உங்களோட language வந்து select பண்ணலாம். நான் இதுல இங்கிலீஷ select பண்றேன். நெக்ஸ்ட் வந்து please select transaction வரும். இதுல pin generation இந்த ஆப்ஷனை வந்து select பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து please enter your account number னு வரும். இதுல உங்களோட account number கரெக்ட்டா கொடுக்கணும். Account number கொடுத்த அப்புறமா press if correct இந்த ஆப்ஷனை வந்து click பண்ணலாம் next வந்துட்டு please enter your 10 digit mobile number னு வரும் இதுல bank accountல நீங்க என்ன mobile number கொடுத்திருக்கீங்களோ அதை இதுல enter பண்ணனும் enter பண்ணதும் right sideல இருக்கிற press if correct இந்த ஆப்ஷனை வந்து click பண்ணனும் next வந்து your transaction is being processed னு வரும் கொஞ்ச நேர wait பண்ணலாம் உடனே நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP நம்பர் வரும் அதுவும் 4 digitல லெட்டர்ஸ்ல கொடுத்திருப்பாங்க இதுதான் டெம்பரரி PIN நம்பர் நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் னு வரும் நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் டேக் யுவர் கார்டு னு வரும் இப்போ வந்து ATM கார்டை வந்து வெளிய எடுத்துக்கலாம் கார்டை வெளிய எடுத்த அப்புறமா திரும்பவும் ATM மெஷின்ல கார்டை இன்சர்ட் பண்ணலாம் இன்சர்ட் பண்ண அப்புறமா ப்ளீஸ் டு நாட் ரிமூவ் யுவர் சிப் கார்டுன்னு வரும் ப்ராசஸிங் முடிகிற வரைக்கும் கார்டை வந்து வெளியே எடுக்க கூடாது நெக்ஸ்ட் வந்துட்டு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ப்ளீஸ் செலக்ட் டிரான்சாக்ஷன் வரும் அதுல பேங்கிங் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல பின் சேஞ்ச் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து என்டர் எனி நம்பர் பிட்வீன் 10 to 99 கொடுத்துருப்பாங்க ஏதாவது 2-digit நம்பரை வந்து என்டர் பண்ணணும் என்டர் பண்ண அப்புறமா எஸ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் கரண்ட் பின்னு வரும் இதில் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு 4-digit ஓடிபி நம்பர் வரும் அதை இதில் என்டர் பண்ணணும் என்டர் பண்ணதும் நெக்ஸ்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின்னுன்னு வரும் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4-digit ஒரு பின் நம்பரை வந்து போடலாம் நெக்ஸ்ட் ப்ளீஸ் ரீ என்டர் யுவர் நியூ பின்னுன்னு வரும் இதில் நீங்கள் புதுசாக கொடுத்துருக்க அந்த பின் நம்பரை திரும்பவும் ரீ என்டர் பண்ணணும் நெக்ஸ்ட் யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ் ப்ளீஸ் வெயிட்னு வரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்னு வரும் நெக்ஸ்ட் ப்ளீஸ் டேக் யுவர் கார்டுன்னு வரும் உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் என்னோட புது ஏடிஎம் கார்டு வந்து ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்